வெல்கம் டு ஜெய் குக்கிங். என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது ஒரு ஹெல்த்தியான டிஷ். அதை எப்படி செய்யலாம்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பச்சை பயிரை 4 hours ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் எடுத்திருக்கேன், ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா, மிளகு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுப்போம் கேஸில். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுப்போம். இப்போ நான் ஆனியன், காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே போட்டு அது கூட நல்லா வதக்கிக்கணும். பட்டை கம்மி கொஞ்சமாக போட்டுக்கணும். 1 piece போட்டால் போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கினேன். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் ஊற வச்ச பச்சை பருப்பை நம்ம போட்டுப்போம். அது கூட நம்ம வதக்கிறத எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். அது கூட நான் இஞ்சி பூண்டு 1 spoon அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை லைட்டாக இடித்து எடுத்திருக்கேன். அதை அது கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சினா இன்னும் நல்லா மழமழன்னு ஆகும். அந்த மிளகாலாம் கொஞ்சம் நல்லா அரைப்படணுன்றனால முன்ன 1 சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் நம்ம. இப்போ நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 பாத்திரத்தில் எல்லாத்தையும் அது போட்டுக்கிறேன். இதை நம்ம 2 methodல செய்ய போகிறோம். ஒன்று கிரேவியாக செய்ய போகிறோம், ஒன்று ட்ரையாக செய்ய போகிறோம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை பயிர் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் 1 இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இட்லி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி இதை நம்ம ஊற்றிக்கணும். அதுமாரி ஒவ்வொரு பிளேட்லேயும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். 10-15 minutes நல்லா வேகணும். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாதுனால நான் கையில் லைட்டாக அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் அதில் வச்சுக்கிறேன். ஒன்றுன்னா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது கொஞ்சம் சாஃப்டாகவும் நல்லா இருக்கும், ஹார்டாக இருக்காது. இப்போ நான் ஒவ்வொன்றா எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணிப்போம். சின்ன சின்ன பீஸாக நமக்கு எப்படி தேவையோ, பெருசாக வேணாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 1 pan ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1 spoon அதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ட்ரையாக செய்ய போகிறோம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன் நான்.
காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை இல்லை என்கிட்ட, அதனால் கருவேப்பிலை போடல. கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த கட் பண்ண பீசஸை அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது ட்ரையாக நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் அதை ஆயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எடுக்கணும். இப்போ ட்ரையாக ஆயிடுது, நம்ம எடுத்துக்கிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி மெத்தட்லேயும் நம்ம ஒரு செஞ்சு பார்ப்போம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆனியன் வச்சுருக்கேன். ஆனியன் ஒரு ஆனியன் இருந்தால் போதும், அதை நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பச்சை பருப்புலேயே போட்டு அரைச்சிருக்கோம். டமேட்டோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி அதிலே சால்ட்டு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் சால்ட்டு தேவைப்படும், அதனால் நான் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ண பீசஸை அதில் போட்டுக்கிறேன். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சுக்கிறேன். அதை இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா கொஞ்சம் அந்த கிரேவி வந்து அது உள்ளே நல்லா ஊறி சாஃப்டாகிடும். இப்போ நான் கொத்தமல்லி தழை அதில் போட்டுக்கிறேன். இது செமி கிரேவி. இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் டைம்லேயும் நல்லாயிருக்கும், சாப்பாடு கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரையாகவும் பார்த்தோம், கிரேவியாகவும் பார்த்துருக்கோம், ரெண்டு விதமாக பார்த்துருக்கோம். Thanks for watching.